செயல்படுங்கள். நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். சங்கீதம் 41:11. கர்த்தரை பிரியப்படுத்த வாஞ்சியுங்கள். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். மட்டுமல்ல, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பிரியத்தை செயல்படுத்துங்கள். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு ராகேலின் மேல் பிரியம் வைத்தார். அந்த பிரியத்துக்காக அவர் எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாயிருந்தார். அந்த பிரியத்தை அவர் செயல்படுத்த 14 ஆண்டுகள் லாபானுக்கு அடிமை போல ஊழியம் செய்ய வேண்டியதாயிற்று. ஆடுகளை மேய்த்து இரவென்றும் பகலென்றும் பாராமல் கடினமாக உழைத்தார். ஆதியாகமம் 29:18. காரணம், ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாயிருந்தாள். ஆதியாகமம் 29:17. மட்டுமல்ல, அவள் யாக்கோபை மிகவும் கவர்ந்ததினாலே, அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. ஆதியாகமம் 29:20. போதகர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானித்ததன் விளைவாக 14 ஆண்டுகள் சிறையிலே வாட வேண்டியதாயிற்று. கிறிஸ்துவை மறுதளித்திருந்தால் அவர் விடுதலையாகி இருந்திருக்கக்கூடும். ஒரு சில பொய்களை சொல்லியிருந்தால் சித்திரவதைக்கு தப்பி இருந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தரையே அவர் பிரியப்படுத்த தீர்மானித்ததினால் 14 ஆண்டுகள் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார். அவர் விடுதலையாகும் போது ஆண்டவர் சொன்னார், மகனே, யாக்கோபு ஒரு பெண்ணின் மேல் வைத்த அன்பினாலே 14 ஆண்டுகள் மாமனார் வீட்டில் பாடுகளை அனுபவித்தார். ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுகளை மேய்த்தார். ஓசியா 12:12. நீயோ உன்னதமான தேவனுடைய நாம மகிமைக்காக பாடு அனுபவித்தாய் என்று தட்டி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் பிதாவை பிரியப்படுத்த தீர்மானித்ததினாலே அவர் மகிழ்ச்சியோடு சிலுவை சுமக்க ஒப்பு கொடுத்தார். விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார். முள்முடி சூட்டப்பட்டு ஆணிகளால் கடாவப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஊற்றி கொடுத்தார். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தன்னை வெறுமையாக ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் பிதாவை பிரியப்படுத்த தீர்மானித்ததினாலே பிதாவாகிய தேவனும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:9-11. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனை பிரியப்படுத்துவதையே உங்களுடைய முழு ஏக்கமும் வாஞ்சையுமாக கொண்டால் இவ்வுலகத்தில் உங்களுக்கு வரும் பாடுகளும் கஷ்டங்களும் அதிகமான பாரமாக தோன்றாது. யாக்கோபை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென்.